சரி ஹாரிஜியா நரக நாய்கள்னு சொல்றேன். அது போற போக்குல எப்படி ஹாரிஜியா நரக நாய்கள்ங்க? ஹாரிஜியா நரக நாய்கள்னா ஹாரிஜியா நபி தோழரை திட்டுவான், ஏன் நபிய கூட திட்டுவான். இன்னைக்கு இந்த தௌஜ மாத்து இருக்கிறானே, நபியை திட்டுவான், நபி தோழரை திட்டுவான். இப்படி போற போக்கில் அடிச்சு விட்டு போறாங்க. தௌஹீத் ஜமாத் நபி தோழரை திட்டியது என்று, தௌஹீத் ஜமாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டியது என்று ஒரு ஆதாரத்தை காட்டு பார்ப்போம். நீ திரித்து பேசுகிறாய், மாற்றி பேசுற, உனக்கு வேணுங்கிற மாதிரி வளைச்சுக்கிற, குரான்ல வளைச்ச கூட்டம் தானே நீ, இதுல வளைக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அப்ப நீ திரித்து பேசுற என்ன? மார்க்கத்துல வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், நபி தோழர்களை பின்பற்ற கூடாதுன்னு நாம சொல்றோம். நபித்தோழர்களை பின்பற்ற கூடாதுன்னா அதை திட்டுறோன்னு நீ மாத்திர. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலிது ஓதியதில்லை, அவர்களுக்கு மௌலிது ஓதுவதற்கு இஸ்லாத்தில் இல்லை, இஸ்லாத்தில் இல்லாத வழிகேடு, இணை வைப்புகள் நிறைந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தரை மட்டமாக்குகிற ஒரு குப்பை என்று சொல்லுகிறோம். உடனே ரசூலுல்லாஹ் திட்டாங்க. அப்படியே மாத்திர நீ. நாம ஒரு கொள்கையை சொன்னா அது உடனே நபித்தோழரை திட்டு, நபித்தோழரை பின்பற்ற கூடாதுன்னு சொன்னா நபித்தோழரை திட்டுறான், ரசூலுல்லாஹ்க்கு மௌலிது ஓதக்கூடாதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வை திட்டுறான். அப்படி மாத்திரேன். அந்நிய பெண்ணோடு தனிச்சிருந்தாங்கன்னு ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் தப்சீர்ல எப்படி எழுதி வச்சிருக்கான். இப்படி மார்க்கத்துல இல்லாத சொல்பவர்கள் தான் நரக நாய்கள் உன்னுடைய பார்வையில். அப்ப யாரு நரக நாய்கள்னு மக்களே முடிவு செய்து கொள்ளட்டும். நான் சொல்றேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சர்வதேச ஜமாஅத்தே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி என்ன சொன்னேன் அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடிந்ததா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி, 6 வயதில் திருமணம் முடித்ததை பத்தி உங்களுடைய புத்தகத்திலே, இந்த இருக்கு புத்தகத்தை கொண்டு வந்துட்டேன். ஏன்னா போன தடவை அப்படி பேஸ்புக்ல மாத்தி மாத்தி பரப்பணும், அதனால புத்தகத்தை கொண்டு வந்துட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல திருமணங்கள் செய்தது ஏன்? எழுதி ஜெயலலாபிதீன் நவீன பதிப்பகம் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கா? இந்த புத்தகத்தில் 27வது பக்கத்திலே நம்பர் ஏ போட்டு காட்டுங்க, எல்லாரும் பாருங்க, இதுதான் புத்தகம். அதுக்கு அடுத்து பி போடுங்க, பி அப்படி தட்டி விட்டுறலாம். அது யார் எழுதுனா கவரம் வந்துருச்சா? அடுத்து 3வது போடுங்க, எத்தனாவது வருஷம் பதிப்புண்டு தெரிஞ்சிடும். அடுத்து சி போடுங்க, புத்தகத்தினுடைய சீதன, புத்தகத்தினுடைய விவரம், எத்தனாவது வருஷம், எத்தனாவது பதிப்பு, என்ன இருக்குதா, என்ன இருக்குதா சீதன? ஆ சரி, 13வது பதிப்பு 2014 வெளியிட்டது. சரி, அடுத்து வந்து டி போடுங்க, டி. நான் படிக்க படிக்க நீங்க அதில் உள்ள பார்த்துட்டே வாங்க. நான் இரு, நான் சொல்றது அதில் இருக்கா இல்லையா நீங்க பாருங்க. நான் போன மீட்டிங்ல சொன்னா இல்லையா? நான் சொன்னது புத்தகத்துல இல்ல, பேஸ்புக்ல பரப்புறோம். என்ன பண்ணலாம் தெரியுமா? பொய்யை பரப்பிய ஆளின் மௌலவி முசபா அவர்களுக்கு அப்படின்னு ஒருத்தன் பரப்புறான். நீ ஆன்லைன் பிஜேல போய் பார், எங்க அண்ணன் அப்படி வாக்கை சொல்லவே இல்லை, எங்க அண்ணன் மட்டும் அப்படி சொல்லி இருந்தா டிஎன்டிஜே விட்டு வெளியேறி விடுவேன். என்ன வாய்ச்ச விடாது, டிஎன்டிஜே விட்டு வெளியேறி விடுவேன். என்னமோ ஆன்லைன் பிஜே குரான் மாதிரியும், அதை எடிட்டே பண்ண முடியாத மாதிரியும், அதை எடிட் பண்ணிட்டு உலக மக்கள் எல்லாரும் சேர்ந்து மொத்த மொத்தம் ஒத்திவாங்க மாதிரியும் ஆன்லைன் பீஜேபி பாக்கணுமா? ஆனா புத்தகத்தை கையில வச்சிருக்க ஒரு நாள் எடிட் பண்ண முடியாது. இது எங்க இருக்குது, எடிட் பண்ண முடியுமா? வெப்சைட்ல இப்ப போட்டு 5 நிமிஷத்துல எடிட் பண்ணிடலாம்டா, வெப்சைட்ல இப்ப போட்டு 5 நிமிஷத்துல எடிட் பண்ணிடலாம். ஆனா எப்படி புத்தகமா போட்டு என் கையில வந்து போச்சு, இப்ப இதை எப்படி எடிட் பண்ணுவேன்? இப்ப நான் படிச்சு காட்டுறேன், எல்லாரும் பாருங்க என்ன போட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது 53வது வயதில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்கிறார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வயது 6 மட்டுமே. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மட்டுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியரில் கன்னியாக இருந்தவர்கள். அடுத்து கீழே பாருங்க, கோடு போட்டிருப்பேன். இந்த திருமணம் மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காம உணர்வின் காரணமாக செய்தார்கள் என்று கூறுவதற்கு கொஞ்சமாவது வாய்ப்பு உள்ளது. இந்த கூட்டில் உள்ள நியாயத்தை மனமுரண்டாக நாம் மறுக்கவே மாட்டோம், அது அவசியமும் இல்லை. என்ன மாற்று மதத்துக்கு கொடுக்கற, மாற்று மதத்துக்கு கொடுத்தேன் பதில் சொல்றேன். மாற்று மதத்துக்கு கொடுக்கும் போது மாற்று மதத்தவன் நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களே காம உலக காரணமாக திருமணம் முடித்தார் என்று ஒரு கருத்தை சொன்னால் அப்ப நம்ம மறுக்கணுமா இல்லையா? மறுக்குவது நம்ம கடமையா இல்லையா? நம்ம கடமை
ஆனால் இவங்க என்ன சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க, காரணமாக காம உணர்வின் காரணமாக திருமணம் செய்வார்கள் என்று கூறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த கூட்டில் உள்ள நியாயத்தை மனமுரண்டாக நாங்கள் மறுக்க மாட்டோம். அரசு காலத்தில் எழுதுறேன், மாற்றி மக்கள் எழுதுறேன், ஏன் மறுக்க மாட்டேன் சொன்னேன், அல்ல அவசியம் இல்லைன்னு ஏன் சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லற வாழ்க்கையில் அறவே விருப்பம் இல்லாத, ஆண்மை அறவே இல்லாத ஒரு மனிதர் என்று நாம் சாதிக்கவில்லை, அவர்களுக்கும் ஆசை இருந்தது அப்படின்னு எழுதிட்டு வரும்போது கீழே ஒரு கோடு போட்டு பாருங்க, செல்லலாடி செல்லும் ஒரே ஒரு கன்னியை மணந்து அந்த இச்சையை தனித்துக் கொண்டாலே அது நியாயமானதுதான். ஆயிஷனாயே கல்யாணம் முடிச்சு இச்சையை தனித்துக் கொண்டாங்களாம், தனித்துக் கொண்டது நியாயம்தான். இவ்வளவு பச்சை எழுதி வச்சிருக்க இச்சை இச்சை சொல்லி என்ன சொல்றேன், இதை கூட செய்யவில்லை என்றால் 6 வயசு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு 9 வயசுல தாம்பத்தியம் நடத்தினாங்கல்ல, இதை கூட செல்லாசெல்லாம் செய்யவில்லை என்றால் அவர்களின் ஆண்மையே பிறரால் சந்தேகிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கும். அவர்களின் ஆண்மையே பிறரால் சந்தேகிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கும். கண்ணு மாதிரி இருக்கிறா பாருங்க, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் போட்டுக்கொண்டு எங்கள் உயிரிலும் மேலானே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை இவ்வளவு கொச்சையாக எழுதி கொண்டு நாங்க தான் முகமது ரசூலை போட தகுதிட்டு சொல்றீங்களா? கொஞ்சமாவது மண்டல இருக்கிறா? இப்படி தீர்ப்பு கொண்டாங்க பெருமாளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூட செய்யலாம் அப்படின்னு சொன்னா அவர்கள் ஆண்மையே கேள்விக்குறியாகும். அண்ணனுடைய ஆண்மை கேள்விக்குறி சொல்லுடா, அண்ணனுடைய ஆண்மை கேள்விக்குறி சொல்லு. அப்படி சொன்ன என்ன விபச்சாரத்துக்கு பிறந்தான் அர்த்தம்? பெற்றோருடைய ஆண்மை கேள்விக்குறி சொல்றா? எங்கள் உயிரிழந்த மேலானே மாநகர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்மையை பத்தி பேசுறதுக்கு ஆண்மை என்ற நாயகரா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? கேப்பண்ட நாங்க எங்க உயிரிழந்த மேலான பெருமாநாசு பத்தி நீங்க பேசினா இதுக்கு மேல கேப்பண்ட இவங்க கைகூடிகளா? இதுக்கு பதில் சொல்ல வக்கீல் இல்ல, இதுக்கு பதில் சொல்றதுக்கு வக்கீல் இல்லாம இதுக்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா? என்ன பதில் சொன்னா தெரியுமா? இந்த புத்தகத்தை நாங்கள் ஏன் எழுதினோம் தெரியுமா? இந்த புத்தகத்தை நாங்கள் ஏன் எழுதினோம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு பாதுகாப்பதற்காக எழுதிடுவோம். நம்பர் 6 போடுங்க, நம்பர் 6 போடுங்க. நபியினுடைய கண்ணியத்தை தூக்கிட்டாங்களா? தூக்கி நிறுத்திட்டாங்களா? இதுதான் இவங்கள்ட்ட கண்ணியம் அப்படின்னு சொன்னா இவங்கள்ட்ட வேற என்ன கண்ணியம் நம்ம எதிர்பார்க்க முடியல? நம் உயிரிலும் மேலான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவ்வளவு கொச்சையாக பச்சை பச்சையாக எழுதி ஆண்மையே கேள்விக்குறியாக ஆகும் என்று சொல்ற அளவுக்கு கேவலமாக எழுதி இந்த புத்தகத்தை வச்சு நபியினுடைய கண்ணியத்தை தூக்கி நிறுத்திட்டாங்களாம். எல்லாரும் நம்பணும். போனதே சொன்னேன், உடனே அதுக்கு பதில் சொன்னாலும் அதையும் சொன்னேன், நாங்கள் 28 பக்கத்தில் என்ன எழுதியிருக்கிறோம், ஆனாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காம வெறிக்காக வேண்டி திருமணம் முடிக்கவில்லை என்று சொல்வதற்கு தக்க நியாயங்கள் உள்ளன என்று நாங்கள் எழுதியிருக்கிறோமா இல்லையா? அதைத்தான் போனதையும் பேசணும். அட முட்டா பிள்ளை நான் கேட்கத்தானே செஞ்சேன் போன தடவை சொல்லி
போன தெரிஞ்சு கேட்டனா இல்லையா? இருபத்தி எட்டாவது பக்கத்தை எழுதி வைத்தது யாரும் விமர்சனம் செஞ்சது? அதை நாங்க விமர்சனம் செய்யலையே. இருபத்தி ஏழாவது பக்கத்தில் இவ்வளவு கொச்சையாக பச்சையாக பெருமானார் செல்லல்லாஹுடைய வாழ்க்கையை அவருடைய மனைவியை இவ்வளவு கேவலமாக எழுதி வைத்த நபியுடைய செல்லல்லாஹுடைய ஆண்மையை பற்றி சந்தேகத்தை கேள்வி எழுப்புகிற நாய்களா கேப்பாங்க? இவ்வளவு கொச்சையாக எழுதி வைத்து விட்டு அதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல எங்க பெருமானார் செல்லல்லாஹுடைய இவ்வளவு மட்டப்படுத்தி விட்டு ஏன்டா எழுதுன கேள்வி கேட்டா மணிகண்டனுக்கு பதில் சொல்லு. ஆயிஷா நாய்க்கு பதில் சொல்லு சொன்னா மணிகண்டனுக்கு பதில் சொல்லு. ஏன்டா மணிகண்டனுக்கு நாங்க பதில் சொல்லணும்? இல்லாத சொல்லு சொல்ல எப்படி சொல்லுவோம்? நீ சொன்னது சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்றது விட்டு போட்டு இருபத்தெட்டாம் பக்கம் இருபத்தெட்டாம் பக்கம் எத்தனை வரைக்கும் தப்பிப்பீங்க? அதை தப்பிக்கிறத விடுங்க. ஆறு வயசில் கல்யாணம் முடித்தார்கள், ஒன்பது வயசுல தானே காம்பத்தில் ஈடுபட்டார்கள், காம உணர்வுக்கோ கல்யாணம் முடிச்சாங்க. ஏன் அந்த கீழ நீ ஏன் கேட்கிற? இதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும், இதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். ஆறு வயசுல கல்யாணம் முடிச்சாங்க, ஒன்பது வயசுல காமத்தில் ஈடுபட்டாங்க, காம உணர்வா இச்சையா இல்ல? ஏன் காம இச்சைன்னு போட்டேன், ஏன் ஆன்ம சந்தேகம் போட்டேன்? இத நான் கேட்க வேண்டிய கேள்விடா. இப்படி பூசி மொழி பூசி மொழிகி உங்க மக்களுடைய உங்க இயக்கதாரர்களுடைய மூளை அப்படி மருந்தடிச்சுட்டே போங்க. எங்க மூளை மருந்தடிக்க முடியாது, நாங்க தெளிவா தான் இருக்கிறோம். நீ எவ்வளவுதான் மருந்தடிச்சா இந்த மூளை மருந்தடியாது. காரணம் என்ன? பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக கொண்ட ஒரே ஒரு இயக்கம் எந்த இயக்கம் தான் ஆசைப்பட்டு சட்டத்தை மாற்றினார்கள். மூளைக்கு பகரமாக சாணி இருந்தால்தான் இந்த மாதிரி சகாவை
போவார்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இப்படி எத்தனை விஷயங்களை நாங்க பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் கொஞ்சம் கூட கவலை இல்லாம. நான் கேட்கிறேன், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி, அவர்களுடைய அந்த சட்டத்தை, அவர்களுடைய ஹதீஸை, அந்த மறுக்கக்கூடிய அந்த போக்கை பத்தி எப்படி பதிவு செய்தீர்கள்? அவர்களை மடியில் படுத்தார்கள் என்று சொன்னீர்களே, அவர்கள் மேல் சாய்ந்தார்கள் என்று சொன்னீர்களே, தனிமையில் இருந்தார்கள் என்று சொன்னீர்களே, மூளைக்கு பகரமாக சாணி இருந்தால்தான், யூத மதத்தில் இருந்தால்தான் இந்த மாதிரி சிந்தனை சிந்திக்க தோன்றும் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். மட்டுமல்ல, அந்நிய பெண் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அந்நிய பெண்ணாக சித்தரித்தீர்களே, தனிமையில் இருக்கின்ற பொழுது அவர்கள் வீட்டுக்கு போனதாக சித்தீர்களே, மூளைக்கு பகரமாக சாணி இருந்தால்தான் இந்த மாதிரி யூத சிந்தனை யூத புத்தி வரும் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். அது மட்டுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரவுடி என்றும் மிருகத்தனமாக என்றும் ஃபிரானோட மோசமாகவும் சித்தரித்து அந்த ஹதீஸை மறுத்தீர்களே, மூளைக்கு பகரமாக சாணி இருந்தால்தான், யூத மதத்தில் இருந்தால்தான் இதுபோன்ற கயமத்தனமான இதுபோன்ற ஆபாசமான மார்க்கத்திற்கு எதிரான யூத சிந்தனையை இந்த மார்க்கத்தில் புகுத்தி மாணவி சல்லாஸ் ஹதீஸை மறுப்பீர்கள். நான் கேட்கிறேன், மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட பொய் சொன்னதில்லை, பொய் சொல்லக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டவர்கள் கூட பொய் சொல்லவில்லை. ஆனால் ஒரு ஹதீஸை நீங்கள் பதிவு செய்து எங்கள் மாணவி அவர்கள் பொய் சொன்னால் என்று சித்தரித்தீர்களே,